ப்ரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறதோடு மாத்திரமல்லாமல் இந்த சிந்தனை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேவனுடைய பிரதான கிருபையினால் நாம் இன்றைக்கு கண்விழித்திருக்கிறோம். தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்திலும் நம்முடைய ஆண்டவருடைய ஆலோசனைகளை தினந்தோறும் நாம் இந்த சிந்தனை துளிகளின் மூலம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதற்கு முன்பாக நாம் ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் உம்முடைய கிருபை பெரிதாய் விளங்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். இன்றைக்கு நாம் வாசிக்கவும் தியானிக்கவும் தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர்கள் எழுதின நிருபம் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளாது. ஆம், இந்த பூமியில் மனுக்குலமாகிய நம்மை மீட்பதற்காக வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். மனிதனாக இந்த பூமிக்கு வந்தவர் நமக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய், நம்முடைய இரட்சிப்புக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் தன் ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார். அங்கே அவர் நமக்காக மரிக்க வேண்டியது இருந்தது. அவர் மரித்தார். அவர் பாடுபடுகிறதற்கு முன்னுமே பாடுபட போகிறதையும் அந்த பாவிகளுடைய கையில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் மரிக்கப் போகிறதையும் முன்னமே அவர் அறிந்திருந்தார், சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். அவர் சொன்னபடியே எல்லாமே நடந்தது. பிறகு அவர் நமக்காக சிலுவையில் பலியாகி அவரை எல்லாரையும் அடக்கம் செய்கிறது போல இந்த பூமியில் ஒரு கல்லறை குகையில் அடக்கம் செய்தார்கள். அங்கெல்லாம் பாலஸ்தீனத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா குகையில் தான் இருக்கும் கல்லறை. நம்ம நாட்டில் மாதிரி தரையில் வைக்க மாட்டாங்க. மலை பாங்கான இடத்துல குகைகளிலே குடைஞ்சு வச்சுருப்பாங்க. அது இன்னார் இன்னாருடைய கல்லறை என்று இருக்கும். அப்போது அப்படி ஒரு கல்லறையில் கொண்டு போய் புதிய கல்லறை, இதுவரைக்கும் அங்கே யாரையும் அடக்கம் செய்யவில்லை, அப்படி ஒரு கல்லறையில் இயேசு ஆண்டவரை அடக்கம் செய்தார்கள். ஏன்னா அவர் நமக்காக சிலுவையில் பலியாகி ஜீவன் கொடுத்துட்டார்கள, அந்த சரீரத்தை கொண்டு போய் அங்கே அடக்கம் செய்தார்கள். அவர் தாம் சொன்னபடியே 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அவர் உயிரோடு கூட எழுந்து விட்ட பிறகு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் காட்சி அளித்து தம்முடைய சீஷர்களுக்கும், 11 சீஷர்களுக்கும் அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவர் என்கிறதை காண்பித்து, அவர் இந்த உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு பிறகு கூட அவர் சில அற்புதங்களையும் சீஷர்களுடைய கண்கள் காண நிகழ்த்தி பின்புதான் அவர் பரலோகத்துக்கு சென்றார். அப்படி என்னங்க, மரித்து உயிரோடு எழுந்த பிறகு கூட அவர் என்ன அற்புதம் செய்தார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்வியாக இருக்கலாம். ஒருவரில் நீங்கள் கேட்காட்ட கூட நான் அதை சொல்லித்தான் ஆகணும். ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை சிலுவையில் அறுத்து விட்டார்கள். அவரை நம்பி நாம் இந்த ஊழியத்திற்கு வந்தோம். அவர் நம்மை கைவிட்டார் போல சிலுவையில் மரித்து விட்டார். இனி யாரை நம்புவது? பழையபடி மீன் பிடிக்க போகலாம் என்று சொல்லி பேதுரு மற்ற சீஷர்களில் சிலர் அங்கே கடலுக்கு போயிட்டாங்க. கடலுக்கு போனால் அன்றைக்கு ராவு முழுவதும் அவர்கள் வலை வீசுகிறார்கள். ஒரு மீனும் அகப்படவில்லை. ஒரு மீனும் அகப்படாததினால அவர்கள் வந்து வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒன்று ரொம்ப நாளாச்சு அவங்க மீன் பிடிக்க போய், அவங்களுடைய வலை இருந்துச்சா என்னன்னு தெரியல. யாருக்கிட்டையாவது கொஞ்சம் வலையை வந்து வாடகைக்கு வாங்கியிருக்கலாம், யாருக்கிட்டையாவது படகுகளை கூட வாடகைக்கு வாங்கியிருக்கலாம். அந்த நிலையில் அந்த வலையை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல. கடலில் போட்டால் ஏதாவது குப்பை கூளங்கள் அதில் சிக்கி இருக்கும், மீன் வரல. அதனால் அதையெல்லாம் க்ளீனாக அலசி கொடுக்க வேண்டியவங்ககிட்ட கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அது எழுதப்படலை. இருந்தாலும் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவங்க கடலுக்கு வர்றாங்க. அப்போது அங்கே வந்து அவங்களுடைய சொந்த வலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வலையை அலசி கொண்டு இருக்கிறார் அங்கே ஆண்டவர். பிள்ளைகளே, உங்களுக்கு புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாகும் உண்டா என்று வேறு யாரோ கேட்கிறது போல கேட்கிறார். கரையில் நிற்கிறார் ஆண்டவர் தான். ஆனால் அவர்களுக்கு அவரை ஆண்டவராக அவர் காண்பிக்கவில்லை, வேறு யாரோ போல காண்பிக்கிறார். நாங்கள் ரா முழுவதும் மீன் பிடித்தோம். ஏன்னா கொஞ்சம் முதியவர்களை ஆண்டவன் அப்படின்னு சொல்வது வழக்கம். அதுபோல் அவரை, ஆண்டவரே நாங்கள் ரா முழுவதும் மீன் பிடித்தோம், ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், சரி நீங்கள் போயிட்டு படகை கொஞ்சம் தள்ளி ஆழத்தில் வலையை போடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சி இந்த ஏரியா முழுசும் நாங்கள் அலசி பார்த்துட்டோயா, மீனே இல்லை. ஆகிலும் உங்கள் வார்த்தையை மதித்து நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லி அலசி கொண்டிருந்த வலையை திரும்பவுமாக படகை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் அவர்கள் வலையை வீசும்போது அந்த வலையில் 153 பெரிய மீன்கள் சிக்கிக்கொண்டது. அப்போது அவ்வளவு நேரம் அந்த மீன்களெல்லாம் எங்கே போச்சுன்னா, ஆண்டவருடைய அற்புதத்துக்காக அந்த மீன்கள் அங்கே வலையை, இந்த இவங்க வலையை அடையாளம் பார்த்துட்டு ஓடி ஓடி போயிட்டுருக்கோம். இப்போ ஆண்டவர் சொற்படி, முன்பு ஆண்டவர் சொற்படி அவங்க வலை போடலை, அதனால் அந்த வலைக்குள்ளே மீன்கள் வரலை. இப்போ ஆண்டவருடைய சொற்படி அங்கே வலையை போடுறாங்க. 153 பெரிய பெரிய மீன்கள் சிக்கிவிட்டது. அதை அவர்கள் வலையை சுருக்க வேண்டிய வலையை சுருக்கி கடலிலேயே அந்த தண்ணியிலேயே இழுத்துக்கிட்டு வர்றாங்க. வரும்போது பார்த்தா ஆழம் குறைஞ்ச உடனே வலையெல்லாம் அவ்வளோ இழுதா இழுக்க முடியாது, ஏன்னா தரையில் தட்டிடும். தண்ணீரில் வந்து சல்லுன்னு இழுத்துட்டு வந்துடலாம். அப்போது அங்கே ஒருவேளை அதை இழுக்க முடியாமல் மற்ற படகுல வேலை செய்கிறவர்கள் கூட வந்து அவர்களுக்கு உதவி செய்து அந்த மீன்களை கரை சேர்த்தார்கள். அப்படி கரை சேர்த்த மாத்திரத்தில், அப்படி கரை சேர்க்கும்போது தான் அங்கே பேதுரு பார்க்குறார், ஆண்டவர் அவர் அப்படின்னு சொல்லி அப்படியே கடலில் குதிச்சிட்டார். ஆண்டவர் பார்த்தீங்களா, இங்கே மீனை கொண்டு வந்து கரையில் கொண்டு வருகிறார்கள், ஆனால் புசிப்பதற்காக ஏற்கனவே கரையில் புசிக்கிறதுக்கு ஏற்பாக அங்கே சமைக்கப்பட்ட மீன்கள் அங்கே இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம்! இது யார் செஞ்சது? இந்த ஆண்டவர் தான். இவங்க போய் வலையை வீசி தான் கடலில் மீனை பிடிக்கணும். அவர் அங்கே, அவர் எலியாவின் தேவன் இல்லையா? அவர்கள் வருகிறதற்கு முன்னே மீனை புசிப்பதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஆண்டவர். இது ஒரு அதிசயம் தானே? இந்த மாதிரியான அதிசயத்தை அவர் மரணத்திற்கு பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு அவர் காண்பிக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வலைகள் கிழியத்தக்கதாக மீன்கள் அவர் கொடுத்தார். எப்படி? வார்த்தையின்படி அவர்கள் வலையை போட்டார்கள். ஆம், இப்படி அவர் மரணம் அடைந்து நமக்காக ஜீவனை கொடுத்து பிறகு அவர் உயிரோடு கூட எழுந்த பிறகும் அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பின்பு அவர் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறேன் என்பதையும் காண்பித்தார். அவருடைய வார்த்தை அவருடைய மரணத்துக்கு பிறகும் வல்லமை உள்ளதும் செயல்பாடு உள்ளதுமாகத்தான் இருக்கிறது என்கிறதை அவர்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக அவர் அங்கே அந்த மீன்களை, 153 பெரிய மீன்களை அவர்களுடைய வலையிலே சிக்க வைத்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! இப்போ பாருங்கள், அவர்களுக்கு தெரிந்து போயிட்டு இவர் ஆண்டவர். ஆம், அவருடைய வார்த்தை அவர் பூமியில் ஊழியம் செய்த போதும் பின்பு அவர் நமக்காக ஜீவனை பலியாக கொடுத்து அந்த ஜீவனை திரும்பவும் பெற்றுக்கொண்டு உயிரோடு கூட எழுந்த பிறகும் கூட அவர் அற்புதத்தை செய்து அவர் தம்முடைய சீஷர்களுடைய மனதை உற்சாகப்படுத்தினார். அவர் பிற்காலத்தில் இந்த சீஷர்கள் அவருடைய ஊழியத்தை வல்லமையோடு செய்வதற்கு அந்த செயல்பாடுகளெல்லாம் ஊக்கம் அளிக்கிறதாக இருந்தது. எப்படி ஒரு ஆச்சரியமான தேவனாக இங்கே இருக்கிறார் என்று பாருங்களேன். அப்போது அங்கே நம்ம வசனத்தில் பார்க்குறோம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவது இல்லை. இதற்கு பிறகு கிறிஸ்து இயேசு மரிக்க மாட்டார், ஏன்னா அவர் மரணத்தையே ஜெயித்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். ஒருவேளை நிறைய பேர் நினைக்கலாம், செத்துப்போன கடவுள்
எப்படி அற்புதம் செய்ய முடியும் என்று. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செத்துப்போன கடவுள் என்று தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். அவர் நமக்காகத்தான் மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். என்னுடைய தகப்பன் அவர் ஒரு மந்திரவாதியாக இருந்த நாட்களிலே அவருக்கு நம்முடைய சகோதரர் ஒருவர் வந்து ஆண்டவருடைய அன்பை சொல்லப்போனார். ஒரு அதிசய செயல்களை ஆண்டவர் செய்ய போகிறார் என்று சொல்லப்போனார். ஆனால் அவர் சொல்லிவிட்டாராம், நாங்கள் இவ்வளவு தெய்வங்களை, ஆயுதங்களோடு கூட இருக்கிற தெய்வங்களை வழிபடுகிறோம், நீங்கள் சொல்லுகிற கடவுள் ஒரே கடவுள் என்று சொல்லுகிறீர்கள், இரண்டாவது அவர் கையில் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை, அவரிடத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது கண்களை மூடி வேண்டுதல் செய்கிறீர்கள், இப்படி ஒரு கண்மூடி கடவுள் எனக்கு அவசியமில்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். அவர் மிகுந்த துக்கத்தோடு போய்விட்டார். ஆனாலும் அவர் விடவில்லை, வந்து வந்து சொல்லி என்னுடைய தாயாருக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்பதற்காக என் தாயார் மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் என்னுடைய தாயார் அவர்களை சம்மதிக்க வைத்து அந்த ஜபக்கூட்டத்துக்கு போன மாத்திரத்தில் அந்த ஜபக்கூட்டத்தில் 7 அசுத்தாவிகள் போய் பல மாதங்கள் உணவு தண்ணீர் எடுத்துக்கொள்ளாத என்னுடைய தாயார் அன்றைக்கு உணவும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு தெளிவாக அமர்ந்தபோது என்னுடைய தகப்பனார் இயேசு ஆண்டவரை பற்றி தவறாக புரிந்து வைத்திருந்தாரே, அவர் கண்கூடாக அற்புதத்தை பார்த்து இந்த ஆண்டவர் அல்லவா தெய்வம், இவர்தான் ஆண்டவர், இந்த ஆண்டவர் எனக்கும் வேண்டும், நான் பழைய எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நான் இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு தீர்மானித்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மரித்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறார், என்றென்றைக்கும் இனி அவர் மரிப்பதில்லை, அவர் உயிர் தெளிந்த பிறகு கூட அற்புதம் செய்திருக்கிறார். அதே தேவன்தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். சரியா? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். எந்த தேவையாக இருந்தாலும் இந்த உயிருள்ள இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க. என்ன மாதிரியான இக்கட்டுகளில் நீங்கள் இருந்தாலும் இந்த உயிருள்ள இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க. எப்படிப்பட்ட துன்பத்திலும் உபத்திரவத்திலும் நீங்கள் இருந்தாலும் இந்த உண்மையுள்ள உயிருள்ள இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அவர் மரித்து போய்விடவில்லை, மரித்தும் உயிர்த்தெழுந்தார். அவர் என்றோ போய்விட்டார் என்றுமில்லை, நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு பக்கத்திலேயே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன், ஆனால் உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்களில் வடிகிற கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்கள் மனதில் இருக்கிற வேதனை அவருக்கு தெரியும், உங்களுடைய மனதில் இருக்கிற தேவைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் அவருக்கு தெரியும், நீங்கள் எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள் இருக்கிறீர்கள் என்பதும் அவருக்கு தெரியும். வலையில் ஒரு மீனும் சிக்கவில்லை என்று அவருக்கு தெரியும். அந்த வலை நிரம்பத்தக்கதாக மீனை கொடுக்க வேண்டும் என்பதும் அவருக்கு ஒரு அக்கறை இருந்தது. அப்படியே செய்தார். அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து வந்தால் அந்த மீனை உடனே சமைச்சிட முடியாது, ஆனால் கரையில் அவர்களுக்காக புசிப்பதற்கு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இப்படி ஒரு கரிசனை உள்ள தகப்பன் நமக்கு உண்டு. அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்காக பல 1000 வருஷத்துக்கு முன்பாக மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறீர் என்கிற உண்மையை நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் உம்முடைய சமூகம் உடைய பிள்ளைகளுக்கு சமீபமாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் அற்புதம் செய்யுங்க. அவர்கள் எப்படிப்பட்ட வாஞ்சையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, எந்தெந்த நேரங்களிலெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஒரு துளி கண்ணீர் வடிக்கிறதுக்கு முன்பே அவர்களுடைய ஜபங்களுக்கான பதிலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். யார் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை சுகப்படுத்தும். எங்களுக்கு அன்பானவர்கள், உறவினர்கள் அல்லது நண்பர்கள், எங்களுடைய என்னோட கூட இந்த சிந்தனை தொழில்களை கவனித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் யாராகிலும் மருத்துவமனைகளில் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் மரண தருவாயில் இருந்தாலும் கூட நீர் அவர்களை சுகமாக்கும். இயேசுவே அவர்களுக்கு இறங்கும், சுகமாக்கும். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறும் அருமை பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதியும். நன்மைகள் பெருகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர்,
அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறத நீங்கள் அதிசயங்களை கண்டு சாட்சி சொல்வீங்க. ஆமென். பிரைஸ் லார்ட்.